எல்லாருக்கும் அருணாராஜா சடுக்கலையின் வணக்கம். அதாவது என்ன ரெண்டு முகம் தெரியுதுன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி நாம் கண்ணாடியை பற்றின விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம். முகம் பார்க்குற கண்ணாடி, அந்த முகம் பார்க்குற கண்ணாடி அப்படிங்கிறது நம்மளோட சாஸ்திரங்களில் ரொம்பவே சொல்லப்பட்டிருக்கு. அதேமாதிரி நம்மளோட பாரம்பரியத்தில் இந்த ஆன்மீக பூமியில் நம்ம சில வழக்கங்களை கொண்டிருக்கோம். அதாவது ஒரு பெண்ணை, மணப்பெண்ணாக நம்ம வீட்டில் இருந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கும் பொழுது அது வந்து நம்ம அந்த பெட்டிங்கிறதுக்குள்ளே நம்மளோட பாரம்பரியத்துக்குள்ளே அந்த கண்ணாடி அதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து நம்ம சீர் வரிசைத்தட்டு அப்படின்னு வைக்கும்போது கண்டிப்பாக கண்ணாடி, முகம் பார்க்கும் கண்ணாடியை நம்ம ஒன்று வைப்போம். அதே மாதிரி நம்ம பொண்ணு போன இடத்துல புள்ள பெற்று அவளோட புள்ள வந்து ஒரு ஏஜ் அட்டன் பண்ணும் போதும் கண்டிப்பாக நம்ம அந்த பொண்ணுக்கு நம்ம வந்து வைப்போம். அதாவது தாய் வீட்டு சீராக நம்ம வந்து கண்டிப்பாக அந்த கண்ணாடிங்கிறத நம்ம ஒன்று வைப்போம். அது மாதிரி இந்த கண்ணாடி அப்படிங்கிறது நம்மளோட பாரம்பரியத்தில் ஒரு சீர்வரிசத்தட்டிலே முக்கியமான இடம் பிடிக்கக்கூடியதாக இருக்குது. அது மாதிரியான இந்த கண்ணாடிகளை வந்து நாம் கையாளும் பொழுது என்னென்ன முறையில் கையாளணும் அப்படின்னா, இதில் வந்து உங்களுக்கு ரசம் போயிருக்கக்கூடாது. அதாவது இதனுடைய பின்னாடி வந்து இந்த அளவுக்கு கிளீனாக தெரியணும். பின்னாடி வந்து ஒரு டாட் டாட்டாக சிகப்பு கலர் ரசம் பூசியிருப்பாங்க. அது வந்து போயிடுச்சு அப்படின்னா அங்கங்கே கருப்பு கருப்பாக டாட் டாட்டாக இருக்கும். அது மாதிரி நீங்கள் இருக்கவே கூடாது. ரசம் போன கண்ணாடியை உடனே அகற்றிடணும். அதே மாதிரியே ஒரு கீறல் விழுந்திருந்தாலோ அப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து அகற்றிடணும். அதை வந்து நம்ம வச்சிருக்கக்கூடாது. கீறல் விழுந்த கண்ணாடிகள் அதெல்லாம் வந்து வீட்டுக்கு ஆகாது. இது ஐஸ்வர்யத்தை குறிக்கக்கூடியது. எப்பயுமே காலையில் நம்ம தூங்கி எழுந்திரிச்சு வந்தோடனே எப்படி இரு கைகளை தேய்ச்சி நம்ம முகத்தில் பார்க்குறோமோ அதே மாதிரி கண்ணாடிகளை நீங்கள் பார்த்து வரும்பொழுது அந்த பிம்பம், நம்மளோட பிம்பம் கண்ணாடியில் தெரியும் பொழுது கண்டிப்பாக ஐஸ்வர்ய கடாட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்மளோட சாஸ்திர விதியாக இருக்குது. அதே மாதிரி இந்த கண்ணாடிகள் வந்து ஒரு நல்ல நாள் பெரிய நாளில் உடைஞ்சாலோ, இல்லை உங்களுக்கு சும்மாவே சாதாரணமாகவே இந்த கண்ணாடியை தூக்கி அந்த பக்கம் வைக்கிறீங்க, அது மாதிரி ஏதாவது வைக்கும்போது, இல்லை ஆண்கள் வந்து ஒரு பாத்ரூமில் ஒரு சேவிங் பண்ணுற அந்த கண்ணாடி வச்சுருக்கீங்களா, அதெல்லாம் ஒரு மாதிரி கை தவறி கீழே விழுந்துருச்சு அப்படின்னா உடனே உங்களோட குல தெய்வத்துக்கு ஒரு 11 ரூபாய் நீங்கள் முடிஞ்சு வச்சு கோயிலுக்கு போகும்போது நீங்கள் அதை அந்த காசை வந்து நீங்கள் செலுத்திடுறீங்க. உண்டியலில் செலுத்திட்டீங்கன்னாவே அது வந்து அந்த பரிகாரம் அதுதான். அது மாதிரி இந்த ஐஸ்வர்யம்னு இருக்கக்கூடிய இந்த கண்ணாடிகளை இந்த அளவுக்கு நம்ம பின்பற்றி வரணும். அது மாதிரி நல்ல நாள் பெரிய நாளில் உடஞ்சுது அப்படின்னா, கை தவறி உடஞ்சுதுன்னா, இதை நீங்கள் வந்து அது மாதிரி ஒரு மஞ்சள் துணியில் முடிஞ்சு வச்சு போகும்பொழுது நம்ம வந்து செலுத்திக்கலாம். ஒரு சிலர் வந்து கண்ணாடிக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்தாங்கன்னா, எவ்வளோ நேரம் நீ இப்படி கண்ணாடிக்கு முன்னாடி நின்றுக்கிட்டே இருக்க அப்படின்லாம் சொல்லி ஆண்கள் பெண்களையோ, பெண்கள் ஆண்களையோ சொல்லி நம்ம குழந்தைகளையோ சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அது வந்து நீங்கள் விட்டுருங்க. அவங்க அந்த முகத்தை பார்க்க பார்க்க அவங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கண்டிப்பாக வரும். அதனால் அது மாதிரி முகத்தை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து அதை வந்து ஒரு பெருசுப்படுத்த வேண்டாம். அது அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு தைரியத்தையும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் கொடுக்கக்கூடியது இந்த நம்மளோட பிம்பம் தெரியக்கூடிய இந்த கண்ணாடி. இன்னொரு முக்கியமாக நம்ம வந்து வைக்கக்கூடாத இடம், நம்ம தூங்குற பெட்ரூமில் நம்ம தூங்குற பிம்பம் அதில் விழக்கூடாது. அதனால் உங்களோட பெட்ரூம்லே தான் இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த கண்ணாடி வந்து ஒரு பீரோவில் செட் பண்ண மாதிரி இருக்குது. அது நாங்கள் பெட்டுக்கு எதிர்த்தாப்புலே தான் வந்து அந்த கண்ணாடி பதிச்ச பீரோ இருக்குது அப்படின்னா, அது ஏதாவது ஸ்க்ரீன் மாதிரி அது மாதிரி போட்டுக்கலாம். தூங்குறது வந்து அந்த பிம்பம் தெரியக்கூடாது. நம்ம முழிச்சிருந்து நல்லா அது மாதிரி பார்க்கணும். அதனால் அதை வந்து நீங்கள் தவிர்த்துக்கணும். அந்த பெட்டிலே வந்து கண்ணாடி பதிச்ச மாதிரி இருக்கிறது, அது மாதிரிலாம் வந்து வைக்கிறது நல்லதில்லை.